ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி டே 9, டயட்டோட 9வது நாள். மார்னிங் எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் தான் வெயிட் பார்த்துருக்கேன். 84.6, 84.6. இன்றைக்கும் எப்போதும் போல் 500 ml தண்ணிங்க லைட்டாக சூடு பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சூடாக குடிக்கிறேன். நீங்கள் பச்சை தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் அப்படியே குடிக்கலாங்க. இந்த டயட்டை பொறுத்தவரையிலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நமக்கு உடல் எடை குறையுது. சடனாக 1 கிலோ 2 கிலோலாம் குறையலை. அதனால் பயப்படாமல் இந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான உணவு தான் சாப்பிட்டு நம்ம குறைக்கிறோம். நேற்றுக்கே நம்மளோட டயட் வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அத்தனை பேருக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். யாராவது விட்டுருந்தா நான் இன்றைக்கி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. இந்த டயட்டை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்களாம் இருப்பீங்க. காலையிலே எழுந்திரிச்சு தண்ணி குடிப்பீங்க. ஆனால் நடுப்புற உங்களுக்கு வயிறு பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிளாக் டீ, பிளாக் காஃபி, செம்பருத்தி டீ, லெமன் டீ அந்த மாதிரி ஏதாவது குடிங்க. இல்லை பழைய சாதம் நைட்டு ஊற்றி வச்சுருப்பீங்களே சாதம், அந்த தண்ணி இருந்தால் கூட நீங்கள் குடிச்சுக்கலாங்க. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு ஒரு சின்ன வாழைப்பழம், இதனோட முளைக்கட்டி வச்சுருந்த பச்சை பயிறு. முதல் நாள் வந்து ஊற போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் அடுத்த நாள் வடிகட்டி திரும்ப மூடி வெளியிலே வச்சிட்டிங்கன்னா போதும், நல்லா முளைக்கட்டிடும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் முளைக்கட்டின பச்சை பயிறு. இதனோட 2 இட்லி, பொட்டுக்கடலை சாம்பார், இதுதான் இன்றைக்கி காலையில் எனக்கு டிஃபன். சில பேரால் திடீர்னு நைட் வந்து டின்னர் சாப்பிடாதீங்க, ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை ஒரு மாதிரி ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. வீட்டில் வேலையும் உங்களுக்கு நிறையா இருக்கும். அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன்னா, 2 வாழைப்பழம் மட்டுமாவது சாப்பிட்டுக்கோங்க. கரெக்டாக 7 மணிக்கு கூட 2 பழம் சாப்பிட்டுட்டு ஒரு பிளாக் டீ, ஒரு பிளாக் காஃபி அந்த மாதிரி கூட குடிச்சுக்கோங்க. டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து நைட்டு சீக்கிரமாக தூங்கும்போது நீங்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 9:30க்கெல்லாம் படுத்துருங்க. அப்போ வந்து நமக்கு வந்து சோர்வும் தெரியாது, வயிறு பசிக்காது. நம்ம எவ்வளோ லேட் நைட் படுக்கிறோமோ அப்போ வந்து பசி ரொம்ப அதிகமாகும், டயர்ட்னஸும் அதிகமாகும் அடுத்த நாளைக்கு பார்த்திங்கன்னா. அதனால தான் சொல்கிறது, எப்போவுமே நம்ம ஒரு வேலையை பண்ணும்போது கரெக்டாக பிளான் பண்ணி அதை கரெக்டாக பண்ணுங்கள். நம்ம டயட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலே உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும், கைகாலெலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 10, 15, 20 நாள் வரலாம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பழக பழக நம்ம உடம்பு அதுக்கு வந்து பழக்கப்பட்டு போயிடும். அதனால் பயப்பட வேண்டாம். மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் வந்து வாழைக்காய் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதனோட முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு பொரியல். எப்போதும் போல் 1.5 கரண்டி சாதம். இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு தான் வச்சேன். நான் வந்து 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நான் என்ன சமையல் பண்ணேனோ அதே சமையல் தான் நானும் சாப்பிட்றேங்க. எனக்காக தனியாக நான் எதுவுமே ஸ்பெஷலாக செஞ்சுக்கிறது கிடையாது. டயட்டில் இருக்கிறவங்க மோர், ரசம் என்னான்மா எடுத்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மென்று மெதுவாக பொறுமையாக சாப்பிடுங்க. வாயில் குழந்தைங்க ஓரத்தில் ஒதுக்கி வச்சு சாப்பிடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி எச்சிலோடு சேர்த்து மிழுங்குங்க. அப்போ தான் நம்மளோட வயிறு வந்து நல்லா ஃபில்லாகும், நல்லா நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நமக்கு சீக்கிரமாக செரிமானமும் ஆகும், அந்த செரிமான பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. நான் இந்த டயட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 நாள் வந்து மார்னிங் டீடாக்ஸ் வாட்டர் மோர்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் எடுக்கலை. ஏன்னா இப்போ 2-3 நாளாக எனக்கு சளி பிடிச்சதுனால எனக்கு சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்து பிளாக் காஃபி, பிளாக் டீ போடுவேன். நேற்று ஈவினிங் நான் எங்கள் வீட்டுக்காரோட வெளியில் போயிருந்தேன், அப்போ வந்து லெமன் டீ நான் குடிச்சுக்கிட்டோம். அதனால் வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டயட் வீடியோ நாளைக்கு வருங்க, மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.